பெருமாள் எடுத்து கொடுத்தவர். சுபத்துக்கள்லாம் இருப்பிடமான ஹே பிரபோ மங்களாலயா, தரங்கம் பாடினா நம்ம ஆத்துக்கு கேம வரும்னு நீங்க நம்பி பாடினாதான். ஒரு கால் நமக்கு குழந்தையே இல்லேன்னு தலையில எழுதியிருந்தாலும் பகவான் மாத்திடுவோம். ஒரு தரங்கத்தை பாடி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா சத்புத்திரனா இருக்கும். அதனால இந்த தரங்கம் தினமும் வீடுகளில் ஒலிச்சுன்னு இருந்ததுன்னா இப்போ நான் சொன்ன அத்தனை ஐஸ்வர்யமும் அத்தனை சம்பத்தும் வரும். இந்த கிருஷ்ணாவதார தரங்கத்தில் ஒரு பெருமை என்னன்னா, மங்களாலய மாமவ தேவாங்கிற இந்த வரி நாராயண தீர்த்தருடைய வரியில் திருப்பதி பெருமாள் எடுத்து கொடுத்த வரி. அவர் தான் எடுத்து கொடுத்தார் மங்களாலய மாமவ தேவா அப்படின்னு. இதை வச்சு தரங்கத்தை பாடுனார். இப்படி பெருமாளே உபதேசம் பண்ணுறது போல கொடுத்த இந்த வாக்கை எந்த இடத்துல வைக்கலாம்னு ஆலோசனை பண்ண நாராயண தீர்த்தர் ஆரம்பத்திலையும் வைக்கல, பின்னாடியும் வைக்கல, அவதார தரங்கத்தில் வச்சார் பெருமாளுடைய சப்தத்தை, பெருமாளுடைய வாக்கை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏ மங்களங்களுக்கெல்லாம் இருப்பிடமான, பாக்கியத்துக்கெல்லாம் இருப்பிடமான, கல்யாணங்களுக்கெல்லாம் இருப்பிடமான, சுபத்துக்கெல்லாம் இருப்பிடமான ஹே பிரபோ மங்களாலயா, கிருஷ்ணா என்னை காப்பாத்து. இந்த தரங்கத்தினுடைய சாரம் பிரபோ என்னை காப்பாத்துன்னு அதுப்பா அவனுடைய பெருமையெல்லாம் சொல்லி அவதாரத்தெல்லாம் தரங்கத்திலையும் வர்ணித்து இப்பேற்பட்ட கிருஷ்ணாவதாரம் பண்ணின பிரபோ என்னை காப்பாத்து மங்களா. அதனால் இப்போ இந்த தரங்கத்தை பாடுறேன், எல்லாரும் வாங்கி பாடும். முடிஞ்சு சின்ன சின்னது சின்ன சப்தம்தான், வாங்கி பாடுங்கோ. டிவியில் பார்த்துட்டுருக்கையிலோ அவாளும் பாடுங்கோ, யூடியூப்பில் பார்க்குறவாளும் பாடுங்கோ. ஏன்னா நீங்கள் அங்கே அவாவாக பாடினாதான் அந்தந்த கிரகத்துக்கு இந்த க்ஷேமங்கள் நான் சொன்னதெல்லாம் வரும். நாம் சொல்கிறது முழுக்க நம்பணும். இது மாதிரிலாம் கேட்டால், சிரவணம் பண்ணினா, நாமன் சொன்னால், தரங்கம் பாடினா நம்ம ஆத்துக்கு க்ஷேம வரும்னு நீங்கள் நம்பி பாடினாதான். நீ சில பேர் எதிர்த்துருவா முன்னாடியே, நீங்கள் ஏதோ எங்கள் திருப்திக்காக சொல்லிட்டு போகிறீங்கன்னா என் குடும்பம் உருப்பிடவே உருப்பிடாதுண்ணா. 25 வருஷமாக நாங்கள் திண்டாடி தருறேன்னு இருக்கோம், நீங்கள் எங்கள் திருப்திக்காக சொல்லலைன்னா அது ஒன்றும் நடக்க, எடுத்த உடனே அபசகம் அஸ்து போடும். இவாளுக்கு எத்தனை நாராயண தீர்த்தம் வந்தாலும் இவாளெல்லாம் உத்தாரணம் பண்ண முடியாது. ஏதோ பண்ணாத பிரார்த்தனை இல்லை, எல்லா தர்மமும் பண்ணியாச்சு, குழந்தை போறக்கள்லேன்னு எத்தனை பேர் தப்பிச்சுருக்கா. இது மாதிரி அவதார தரங்கங்களை தினமும் பாடின் இருந்தா பகவானுடைய கருணையில் சீக்கிரம் உள்ள போகிறோம். விஸ்வாசத்தோடு பணம் பகவானுக்கு சர்வசக்தன்னு, கர்த்தும் அகர்த்தும் அந்யதா கர்த்தும் சக்தன். ஒரு கால் நமக்கு குழந்தையே இல்லைன்னு தலையில் எழுதியிருந்தாலும் பகவான் மாத்திடுவோம். கர்த்தும் அகர்த்தும் அன்னதாக. அதனால இதில் என்ன வேணும்னா விஸ்வாசம் தான் வேணும். கௌசல்யாதேவி ஜோசியரும் இனிமேல் குழந்தை பிறக்காதுன்னு விட்டா, வைத்தியர்களும் டாக்டர்ஸும் குழந்தை பிறக்காதுன்னு விட்டா, டாக்டரும் சொல்லிவிட்டார், ஜோசியாலும் சொல்லிவிட்டா, அவளுடைய வார்த்தையை தூக்கி எறிஞ்சுவிட்டு 60,000 வருஷம் காம்பாஞ்ச புஷ்பங்கள் கரும் துளசியை எடுத்து இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் பிரகாசிக்கிறாரே நம்பெருமாள், அந்த பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணி 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 ஒரு அர்ச்சனை, கௌசல்யாராதித சரணாயன மகா, கௌசல்யாதேவி அர்ச்சனை பண்ணி 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 பெருமாளுடைய திருவடியே தேஞ்சு போச்சான். அந்த அளவுக்கு அர்ச்சனை பண்ணி டாக்டர்கள் வைத்தியர்களுடைய ஜோசியாளுடைய வார்த்தையே பொய்யாயி இது மாதிரி ஒரு குழந்தை உண்டாங்கிறது போல மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவன் அப்படி பகவான் அவதாரம். கௌசல்யினுடைய திருட சித்தம், பகவான் ரட்சிப்பாங்கிற நம்பிக்கை. அதுபோல நாமும் இப்படி ஒரு தரங்கத்தை பாடி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா சத்புத்திரனா இருப்பான். சாதாரணமாக பிறக்கிற குழந்தைக்கும் தரங்கம் பாடி பிறக்கிற குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.